ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒரு ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு சம்ஃபில்ட்ரேஷன் டேங்க் வந்து எப்படி வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஆகாமல் க்ளீன் பண்ணி போடலாம். ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போகிறதுனால உங்கள் ஃபிஷ் டேங்க்லேயும் சரி, உங்கள் ஃபிஷ்ஷுக்கும் சரி, எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சம்ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்கவங்க மட்டும் கிடையாதுங்க, ஒரு டாப் ஃபில்டர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு டாப் ஃபில்டர் வச்சுருக்கீங்க அல்லது வந்து ஒரு கேனஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே மீடியாஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபில்ட்ரேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ வந்து உங்கள் ஃபில்ட்ரேஷன் க்ளீன் பண்ணாலுமே உங்கள் டேங்கில் வாட்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் உங்கள் டேங்கில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறன்னைக்கு உங்கள் ஃபில்ட்ரேஷன் வந்து தயவு செஞ்சு க்ளீன் பண்ணாதீங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். பெனிஃபிஷியல் பாக்டீரியா பாதிக்கப்படுதுன்னா உங்கள் விஷயம் வந்து உங்கள் டேங்கில் சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதனால் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற அன்றைக்கி ஃபில்ட்ரேஷன் க்ளீன் பண்ணுறதும் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சம் ஃபில்டரை வந்து கழுவுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேங்கில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கக்கூடிய வாட்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டரை வந்து ஒரு 20 லிட்டர்ஸ் பக்கெட் இருக்கக்கூடிய வாலியூம் இருக்கக்கூடிய பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுறோம். இப்படியே உங்கள் டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் ஏன் நம்ம எடுக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னாங்க அதிகப்படியான மீடியாஸ் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2 பக்கெட்டில் இந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது. இப்போ அந்த காரணத்தை ஏன்னு பார்ப்போம். இந்த 2 பக்கெட்டிலுமே இருக்கக்கூடிய தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன டேங்கில் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கக்கூடிய ஏஜ்டு வாட்டர் தான் இதில் வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னோடய டேங்கில் இருக்கக்கூடிய ஓல்டு வாட்டர் வந்து நம்ம குடிச்சிக்கிட்டோம். ஸோ அந்த வாட்டர் பிடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏஜ்டு வாட்டரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர் இது. ஸோ இப்போ அடுத்து பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் சம்பில் இருக்கக்கூடிய மீடியாஸ். ஸோ என்னோடய டேங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீடியாஸ் இருக்குது, ஒரு 15 கேஜிக்கு மேலே மீடியாஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் அந்த மீடியாஸ் பார்த்தீங்கன்னா பத்தாது. ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய மீடியாஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சேஃபாக அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து சாகாமல் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்காக தான் வந்து நான் என்னோடய ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 பக்கெட்டில் ஏன் அந்த வாட்டர் யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டப்பு. ஸோ அந்த டப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுக்கு எந்த வித பாதிப்பு இருக்காது. இப்போ எடுக்க பாருங்கள் சம்பு, பாருங்கள் எவ்வளோ அழுக்காக அது பாருங்களேன், உங்களுக்கு சம்பு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் சம்பில் எடுக்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். ஸோ இந்த அழுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மீடியாஸ்லேயும் அதே மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா சம்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மீடியாஸ் எடுக்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதனால தான் வந்து ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸுக்கு ஒருக்கா வந்து நீங்கள் கண்டிப்பாக அது கழுவுற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து மீடியாஸ் போக போக பார்த்தீங்கன்னா பக்கெட் வந்து நல்லா பம்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் வாட்டர் எடுத்துலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனில் இருக்கக்கூடிய மீடியஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கே வந்து இந்த பக்கெட் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாவா ராக்ஸு, செராமிக் ரிங்கு, பயோபால். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மீடியஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ கம்மியாக வச்சிடாதீங்க தண்ணி மட்டும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாவா ராக்ஸ். ஸோ அது வந்து நீங்களோட மீடியாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக எடுங்க, கீழே விழுந்துச்சுன்னா கிளாஸ் உடஞ்சி போயிடும். ஸோ எல்லா மீடியாஸும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி வாட்டர் ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றினா என்ன சேஃப்டின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மீடியாஸ் வந்து எதுவுமே சாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் டேங்கில் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த டப்பு எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த டப்பு எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போவாங்க. ஸோ இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சுத்தமான வாட்டரு, நம்ம டேங்க்லேருந்து சுத்தமாக எடுத்த வாட்டரு, இது சுத்தமான வாட்டர் தான். ஆனால் நம்ம சம்பு டேங்க்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த அழுக்கை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மீடியாஸில் நிறையா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த மீடியாஸ் வந்து நீங்கள் எதில் கழுவுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவக்கூடாது. நீங்கள் டேங்கில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த தண்ணியில் தான் கழுவணும். அதுக்காக தான் இந்த வந்து எடுத்தாந்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது அழுக்கு பார்த்தீங்கன்னா இதிலே போயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷான இது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து உங்கள் தண்ணியிலேயே வந்து கழுவிக்கோங்க. தண்ணியிலே கழுவோம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் போயிடும். ஃப்ரெஷ்ஷான மீடியாஸ் மட்டும் நம்ம இதில் போட்டுடலாம்.
தப்பி தவறி நீங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து உங்க மீடியஸை கழுவிட்டீங்கன்னா உங்க டேங்க்ல பெனிஃபிஷியல் பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கு 1 வீக் மேல ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப வந்து அதிகப்படியாக வந்து உங்கள் மீடியஸை கழுவாதீங்க, ஜஸ்ட் உங்களோட ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணால் போதும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும். இது வந்து செராமிக் பால் சொல்லுவாங்க, இது பேர். நீங்கள் மீடியாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே பவுச் போட்டு யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் வந்து எடுக்கப்படிக்க ஈஸியாக இருக்கும். பவுச் போட மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்பை க்ளீன் பண்ணுறது செம்ம சலுப்பாயிடும். இப்போ பாருங்கள் டஸ்டி வாட்டர் பாருங்கள், ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாட்டர் பாருங்கள் எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது பாருங்கள், இந்த வாட்டர் பாருங்கள் எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர் பாருங்கள் எவ்வளோ டஸ்டியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாஸ் எடுத்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும். இப்போ அடுத்து பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிலாம் வெளியே எடுத்துடலாம். ஸோ மோட்ரு உப்புக்குள்ளேயே இந்த மோட்ரு யூஸ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை இருக்கு பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு கரை இருக்கும். இது வந்து நீங்கள் 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மோட்ரு வந்து மேக்னெட்னா ஃபுல்லாக அடைச்சிக்கும். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட், எவ்வளோ வந்து உப்பு கரை இருக்குது பார்த்தீங்களா. நான் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். டேங்கு வந்து அழகாக வச்சுருக்கக்கூடிய சம்பு பார்த்தீங்களா, சம்போட நிலமை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தெர்மாமீட்டரு இப்போ வந்துட்டு ஸ்பாஞ்ச் செக்ஷன் வந்து கடைசியாக எடுத்துடலாம். ஸோ அது எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய இந்த பைப் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சு ஸ்பாஞ்சில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்கள் பாருங்கள் அழுக்கு எடுக்கிறது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் உள்ளே இருக்குது சம்புக்குள்ள. சம்பு ஃபில்டர் வச்சுருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் பெருசு இல்லைங்க, சம்பு ஃபில்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு 6 மந்த்ஸ் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் சம்ப் வந்து எப்பயுமே எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ சம்ப் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண விட்டுட்டிங்கன்னா சம்ப்லேயே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரபிள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து வந்துடும். இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு டேங்கில் கை விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்கு பார்த்துன்னு பாருங்களேன். இப்போ பாருங்கள் சம்பில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்கு மட்டும் பாருங்களேன். ஆனால் சம்பை பார்த்தா எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, உங்கள் க்ளீனாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டேங்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சம்பில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்கு. ஆனால் மோட்டர் செக்ஷன் மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ மோட்டர் செக்ஷனுக்கும் மற்ற கம்பார்ட்மெண்ட்டுக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு அழுக்கு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா இது மோட்டர் செக்ஷன் ஃபைனல் செக்ஷன். ஸோ மீடியாஸில் வந்து இவ்வளோ அழுக்கு வந்து ஸ்டோர் ஆகிட்டு வந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ க்ளவுடி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 8 மந்த்ஸ் நீங்கள் உங்களோட சம் ஃபில்டர் வந்து கழுவிடுங்க. அந்த கழுவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சம் ஃபில்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஸ்பாஞ்ச் வச்சு உங்கள் சம் ஃபில்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் டேங்க் வந்து எந்தளவு ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சம் ஃபில்டர் கழுவும் போது கண்டிப்பாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டு தான் ஆகணும். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வளவலன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லாமே வந்து டஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசி அதிகமாக இருக்கும், அதிகப்படியான பாசி இருக்கும். பார்த்தீங்களா கழுவு கழுவு பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் வருது பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் ஜூமில் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளவுடியாக இருக்கு பாருங்கள் வாட்டர். ஸோ சம்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டாச்சு. ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து வெளியே விட்டுடலாம். ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப் வச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நீங்கள் வாட்டர் வெளியே எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டேப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திரிவு விடணும். இப்போ வந்து இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு விரலை மட்டும் வச்சுக்கிட்டு ஃபோர்ஸாக கீழே கொண்டு போய் இந்த மாதிரி விடும்போது தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இந்த மாதிரி தண்ணி வெளியே போகுது பார்த்தீங்களா, வெளியே போகும் போதே வந்து டஸ்ட்டை ஃபுல்லாக வந்து ஒரே சைடை தள்ளுங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா சம்பில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதும்
வாட்டர் ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டுருக்குது. இப்போ பாருங்கள் டஸ்ட்லாம் பாருங்கள், இழுத்துகிட்டே இருக்குது டஸ்ட்டு, வேகமாக இழுக்குது டஸ்ட்டு. இந்த மாதிரி இழுக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கையை விட்டு இந்த மாதிரி உழப்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியே போயிடும். வாட்டர் பாருங்கள் கடைசி கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அழுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் அங்கங்கே போய் ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகக்கூடிய அழுக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு ஃபுல்லாக உழப்பமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர்லேயே மேக்ஸிமம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற வாட்டர் மட்டும் தான் உங்களுக்கு வரும், இதில் இருக்கிற வாட்டரோ இதில் இருக்கிற வாட்டரோ வந்து கண்டிப்பாக வரவே வராது. ஸோ ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இறங்கிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த செக்ஷன் வந்து இறக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா மோட்டர் செக்ஷனு. ஸோ மோட்டர் செக்ஷனில் வந்து வாட்டர் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் மோட்டர் செக்ஷன்லேயும் ஃபுல்லாக வாட்டர் வந்து ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சு செக்ஷன், ஸ்பாஞ்சு செக்ஷனில் தான் வந்து அதிகப்படியான வேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து டேங்கை கூட கழுவிடலாங்க, நம்ம ஃபிஷ் டேங்க் கூட ஈஸியாக கழுவிடலாம். சம்ப் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சலுப்பாக இருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 1 ஹவருக்கு மேலே ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சு செக்ஷன்லேயும் வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சைஃபன் பம்பு வச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் வாட்டர் ட்ரைன் பண்ண வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு சம்ப் வைக்கிற ஆசையாக போயிடும். இந்த மாதிரி நீங்கள் பைப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஃபன் பம்பில் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறதே வந்து உங்களுக்கு ரொம்ப போரிங் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், சம்ப் ஃபில்டர் வந்து ஃபுல்லாகவே கழுவியாச்சு. ஸோ கழுவுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து சில டஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாத் யூஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி வந்து இறக்கி ஏற்றின மட்டும் போதாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து புழிஞ்சு ஃபுல்லாகவே உங்கள் சம்ப் வந்து ட்ரைன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் சம்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து க்ளீன் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் தான். ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா கழுவி பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த மேக்னெட்டில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுறோம். அதில் பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுடைய மேக்னெட் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய மோட்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய உப்புக்கரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மோட்டர் வந்து மந்த்லி ஒன்ஸ் கழுவுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் மோட்டர் வந்து எப்பயும் போல் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கழுவாக போட்டுட்டிங்கன்னா உள்ளே உப்பு கரை படிஞ்சு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஸ்லோவாகிடும். இப்போ வந்து மோட்டர் வந்து ஃபிட் பண்ணிடலாம். இந்த மோட்டர் ஃபிட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த லப்பரில் வந்து கரெக்டாக வந்து இந்த கம்பி வந்து உட்காரணும், இல்லைன்னா வந்து மோட்டர் வந்து சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். இப்போ மோட்டர் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சம்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன் கீழே உட்காரக்கூடிய சப்செட் இது, நான் சப்செட்டாக யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள்
இப்போ வந்து சம்பல வந்து வாட்டர் ஃபில் பண்ணிரலாம் फ्रेंड्स சோ நீங்க வாட் வந்து ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஃபில் ஆகணும் ஒரு கம்பார்ட்மென்ட்க்கு ஃபர்ஸ்ட் தண்ணி ஏறிட்டு அதுக்கு அப்புறம் தான் போகணும் சோ ஏறும்போதே பாத்தீங்கன்னா சைடுல எங்கயும் வந்து வாட்டர் இங்க போகாம அளவுக்கு இருக்குதான்னு பாத்துக்கோங்க सपोज அப்படி இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து சம்ப் வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் தான் காமிக்கும் இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கு ஏறிட்டு அதுக்கு அப்புறம் தான் அடுத்த செக்ஷனுக்கே போகணும் இப்போ பாருங்க ஒரு செக்ஷனுக்கு வந்துருச்சு சோ இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷனுக்கு போக போகுது சோ அடுத்து வந்து மீடியா செக்ஷனுக்கு வாட்டர் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது இப்போ இதல வந்து நீங்க பாதி வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க மீடியா சேக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மீடியாவை தாண்டி வந்துரும் சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வாட்டர் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி வாட்டர் வந்து க்ளவுடியா தான் இருக்கும் சோ அதனால அதை நினைச்சு நீங்க ஃபில் பண்ணாதீங்க வாட்டர் சைக்கிளிங் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து கிளியரன்ஸ் ஆகும் இப்போ உடம்ப பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் க்ளவுடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க தண்ணி இவ்வளோ ஃபில் ஆயிடுச்சுங்களா இப்போ வந்து நம்ம டேப் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க மீடியாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பவுச்சில் யூஸ் பண்ணுங்க அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு கொசுவால போட்டுக்கோங்க அப்பதான் எடுக்க பிடிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு ஸோ மீடியா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து மேலே வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மீடியாஸ் வந்து ஃபில் பண்ணோம் நான் தண்ணி இல்லாமல் மீடியாஸை ஃபில் பண்ணி சில ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீடியாஸ் வந்து போடுங்க இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வாட்டர் வந்து மீடியாஸ் லெவல் தொட்டுருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டர் செக்ஷனுக்கு போகுது ஸோ மோட்டர் செக்ஷனுக்கு தண்ணி இறங்காட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டர் ஃபிட் பண்ணிக்கலாம் மோட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சம்ப் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம் அடுத்து மோட்டர் போட்டுடலாம் மோட்டர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டேங்க்லேருந்து ஒரு ரெண்டு பக்கெட்டுக்கு மேலே தண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த தேவையான வாட்டர் வந்து இதுக்கு தேவைப்படும் ஸோ நம்ம வந்து மோட்டரையும் போட்டு விட்டுக்கிட்டு நம்ம டேபி திறந்து விடலாம் அப்போ தான் வந்து இந்த வாட்டர் வந்து பேலன்ஸ்ட் ஆகும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆக போகுது ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வருது ஸோ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்ப் ஃபில்டர் வந்து க்ளீன் ஆகும் இப்போ பார்த்தீங்களா டேங்கு பாருங்கள் எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது க்ளீரன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும் நிறைய பேர் வந்து சம்ப் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டால் வச்சுக்கோங்களேன் டேங்க் வந்து க்ளியர் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மீடியாஸ்லாம் வந்து லைட்டாக கழுவிருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து க்ளீரன்ஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வாட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கிளியரன்ஸ் ஆகும் ஒரு 1 hour அப்புறம் வந்து இந்த டேங்கை பார்ப்போம் எப்படி கிளியரன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour ஆகிடுச்சு ஸோ 1 hour அப்புறம் நம்ம டேங்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே கிறிஸ்டல் கிளியராக வந்துடுச்சு ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சம் ஃபில்டர் ஆகட்டும் அல்லது வந்து உங்கள் டாப் ஃபில்டர் ஆகட்டும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் மீடியாஸை வந்து ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் வந்து கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்கள் டேங்கில் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது டாப் ஃபில்டரையும் சம் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணாதீங்க அவ்வளோ வந்து சம் ஃபில்டரையும் டாப் ஃபில்டர் க்ளீன் பண்ணும்போது வாட்டர் சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ இந்த கண்டிஷனை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா எப்பயுமே வந்து
உங்க ஃபிஷ்ஷும் பாதிக்கப்படாது, உங்க ஃபிஷ் டேங்கோட கிளாரிட்டியும் பாதிக்கப்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு எதனா வீடியோ தேவைப்படுதா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு தெளிவான வீடியோஸ் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதா, உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குதா, மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக தெளிவாக வந்துகிட்டே இருக்கும்.